வணக்கம். தனது திரைப்படங்கள் வாயிலாக மட்டுமே உலகை வசப்படுத்தியவர் அல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். நிஜத்திலும் தனது தலைசிறந்த மக்கள் நல செயல்பாடுகளால் உலகின் பல்வேறு நாட்டு மக்களின் உள்ளங்களையும் தலைவர்களின் உள்ளங்களையும் ஈர்த்தவர். அவைகள் குறித்த ஒரு சிறு தொகுப்பினை முன்னர் 2013 வருடம் வெளியிடப்பட்ட எமது மனித புனிதர் எம்ஜிஆர் எனும் நூலில் நாம் முன்னரே பதிவு செய்திருந்தோம். முன்னர் அச்சில் வெளியான அந்த சில பதிவுகளை இங்கு குரல் வாயிலாக காணொளி காட்சி வடிவத்தில் பதிவு செய்வதில் மெத்த மகிழ்வு கொள்கிறோம். அன்பன் வணக்கம். புரட்சி தலைவர் அவர்கள் சினிமாவில் மட்டும் கவர்ந்தவர் அல்ல, வெளிநாட்டை கவர்ந்தவர் அல்ல, நிஜ வாழ்க்கையிலே அவர் எல்லா நாடும் சுற்றிருக்காரு. அவர் போகாத நாடே கிடையாது. அவர் தனிப்பட்ட முறையில் போகிறதல்ல இது, எல்லா அரசாங்கத்தினரும் அவர் விரும்பி கூப்பிட்றாங்க, அதனால தான் அவர் போயிட்டு வந்திருக்கார். புரட்சி தலைவர் அவர்கள் வெளிநாடு போயிருந்த விஷயமெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீடியோவிலையும் பேசியிருக்கேன். அதாவது இதே தெய்வம் புரட்சி தலைவர் அவர்களோடு நானே தர்மலிங்கம் நாங்கிற குரூப்பு எல்லாரும் அவரோடு வாழ்ந்தது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன், பாக்கியமாக கருதுகிறேன். அவரோட தெய்வ பிறவி, அவர் மாதிரி மனிதன் பிறந்தும் இல்லை பிறக்க போகிறதும் கிடையாது. அதெல்லாம் நான் பெரிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது, மறுநாள் போல கிடைச்ச ஒரு பாக்கியம். புரட்சி தலைவருடைய சிறப்புகள் அத்தனையும் நான் முன்னாடியே மனித புனிதர் எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு புக்கில் நான் எழுதியிருக்கேன், புரட்சி சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லை, அவருடைய சிறப்பு என்னன்னு கேட்டால், அவர் வெளிநாடெல்லாம் சுற்றி அடித்து போகாத நாடு கிடையாதுங்கிறத நான் ஏற்கனவே புக்கில் சொல்லியிருக்கேன். இந்த காட்சிகள் எல்லாம் தம்பி கோவிந்தராஜ் அவர்கள் காணொலி மூலயமா அதை சிறப்பாக சொல்லிட்டு வர்றாரு, அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், என்னுடைய ஆசீர்வாதம் அவருக்கு கொடுத்துருக்கேன். உலகம் 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 அழகு கலைகளின் சுரங்கம், பருவச்சிலைகளின் அரங்கம், காலமே ஓடிவார் காதலே தேடிவார். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாய் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாய் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே, புரட்சி மலர்களே, உழைக்கும் கரங்களே. கடமை செய்வோம் கலங்காமலே, உரிமை கேட்போம் தயங்க.
கேட்போம் தயங்காமலே வாருங்கள் தோழர்களே, ஒன்றாய் வாருங்கள் தோழர்களே. உலகத்தின் தூக்கம் கலையாதோ, உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ, உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ, அன்பு நண்பர்களே, ஒரு மாநிலத்தில் முன்னணி நடிகராக மட்டுமே இருந்த ஒருவருக்கு அவர் தம் கலை சேவையினையும் மக்கள் சேவையினையும் கருத்தில் கொண்டு உலக நாடுகள் பலவற்றிலும் இருந்து அழைப்புகள் அனுப்பப்பட்டு கௌரவிக்கப்பட்டவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டுமே. இவ்வாறு ஆட்சிக்கட்டிலில் ஏறுவதற்கு முன்னரே அயல் நாடுகள் பலவற்றிற்கும் விஜயம் செய்து தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் பெருமையையும் சிறப்பையும் தேடித்தந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். உலகில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டுமே திரைப்படத்துறையில் நடித்த போதே அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் எனும் அமைப்பு உருவாகி ஏராளமான நாடுகளில் அதிகபட்சம் 38,000 மன்றங்கள் உருவானது. அதுபோல் ரசிகர் மன்றத்தின் துணையோடு ஆட்சியை பிடித்த பெருமையும் சிறப்பும் புரட்சித் தலைவர் அவர்களையே சாரும். அந்த அளவிற்கு மிகவும் கட்டுக்கூப்புடனும் கொள்கை பிடிப்புடனும் செயல்பட்டது எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள். உலகிலேயே நடிகராக இருந்து அரசியல் களம் கண்டு பின்னர் தொடர்ந்து 3 முறை முதல்வராக ஆட்சி செய்த சிறப்பும் பெருமையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டுமே உரித்தானது. இப்படியான பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தை கொண்டு ஒரு புரட்சி தமிழராய் தமிழ் மக்களுடைய உள்ளங்களை ஆட்கொண்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசாங்கத்தில் எவ்வித உயர் பதவிகளையும் பொறுப்புகளையும் வகிக்காத அந்த சூழலிலும் தனிப்பட்ட அவரது மக்கள் செல்வாக்கினை கருத்தில் கொண்டு உலகின் பல்வேறு நாடுகள் அவரை அழைத்து கௌரவித்த நிகழ்வுகளை சுருக்கமாக இங்கு நாம் காணலாம். தமிழ்நாட்டை கடந்து அந்நிய தேசத்திற்கான புரட்சித் தலைவருடைய முதல் சுற்றுப்பயணம் என்பது பர்மாவை நோக்கி அமைந்தது. தனது சிறு வயதில் நாடகங்களில் நடித்து வந்த அந்த காலகட்டத்தில் பர்மாவில் நடைபெற்ற நாடகத்தில் நடிக்கச் சென்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது 2 வெளிநாட்டு சுற்றுப்பயணம் என்பது இலங்கையை நோக்கி அமைந்தது. அந்த வகையில் 1965 புரட்சித் தலைவருக்கு இலங்கையிலிருந்து அழைப்பு அனுப்பப்பட்டது. இலங்கையில் உள்ள முன்னணி பத்திரிகைகள் குறிப்பாக தமிழ் ஆங்கிலம் சிங்கள பத்திரிகை அமைப்புகள் புரட்சித் தலைவர் அவர்களை இலங்கைக்கு வருமாறு அன்புடன் வேண்டுகோள் விடுத்தது. அந்த அன்பிற்குரிய அழைப்பினை ஏற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சென்னையிலிருந்து இலங்கைக்கு புறப்பட்டார். புரட்சித் தலைவருடன் கலை உலகத்தைச் சேர்ந்த சிலரும் உடன் சென்றிருந்தனர். சென்னை விமான நிலையமே ஸ்தம்பித்து போகும் அளவிற்கு ஆயிரக்கணக்கான ரசிகர்களின் வாழ்த்து கோஷங்களின் மத்தியில் மிக உற்சாகத்துடன் இலங்கைக்கு பயணப்பட்டார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் வாழ்க, புரட்சி நடிகர் எம்ஜிஆர் வாழ்க என பெருத்த வாழ்த்து கோஷங்களுடன் ஆயிரக்கணக்கான தமிழர்களும் சிங்களர்களும் இலங்கை பட உலகைச் சேர்ந்தவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மிகுந்த அன்புடன் கொழும்பு விமான நிலையத்தில் வரவேற்றனர். விமான நிலையத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் புரட்சித் தலைவருக்கு முன்னும் பின்னும் பைலட் கார்கள் புடைசூழ இலங்கை அரசு சிறப்பான வரவேற்பை அளித்தது. விமான நிலையத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் வரை சாலையின் இருபுறமும் ஆயிரக்கணக்கில் மக்கள் நின்று கொண்டு வாழ்த்துளியுடன் புரட்சித் தலைவரை வரவேற்று மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினர். மக்களின் கட்டுக்கடங்காத இந்த தூய்மையான அன்பினால் இலங்கை நகரமே பிரமித்து போனது.
பின்னர் பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு நிருபர்களின் கேள்வி கணைகளால் துளைக்கப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சற்றும் சலியாமல் உடனுக்குடன் அவர்களது கேள்விகளுக்கு பதிலளித்து அனைவரையும் அதிசயிக்க செய்தார். இலங்கை மக்கள் சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் விளையாட்டு மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விழாவிற்கு அந்த நாட்டு நீதிபதி தம்பையா தலைமை வகித்து உரையாற்றுகையில், தனது வாழ்நாளில் இப்படி ஒரு பெரும் கூட்டத்தை இந்த பகுதியில் கண்டதே இல்லை என்றும், எம்ஜிஆர் சிறந்த கலைஞர் மட்டுமல்ல நல்ல கொடையாளி, மக்களுடைய இதயங்களை வீற்றிருக்கும் நல்லவர், அவரது நல்ல எண்ணங்களே இன்று அவரை மக்கள் மத்தியில் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்று கூறி பொன்னாடை போர்த்தி புரட்சித் தலைவரை கௌரவித்தார். பின் தொடர்ந்து இலங்கை பிரதமரையும் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து உரையாடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் சங்கம் சார்பில் தயாரிக்கப்பட்ட தந்தத்தால் செய்யப்பட்ட நேருஜி சிலையையும் தனது சொந்த சார்பில் தந்தயத்தினால் செய்யப்பட்ட மேஜை விளக்கினையும் பிரதமரிடம் தனது அன்பு பரிசாக வழங்கினார். பின்னர் தான் பிறந்த கண்டியையும் பார்வையிட்டார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். கண்டியில் புரட்சித் தலைவருக்கு இலங்கை ராஜாங்க அமைச்சர் ஜெயவர்தனா திருத்திய சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை வழங்கினார். சிங்கள திரைப்பட கலைஞர்கள் சார்பில் இலங்கை விஜயா ஸ்டுடியோவில் ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு புரட்சித் தலைவருக்கு அளிக்கப்பட்டது. சிங்கள நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் என அனைவரும் பங்கு கொண்டு சிறப்பித்தனர். சிங்கள கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இறுதியில் சிங்கள திரைப்பட நடிகர் நடிகைகள் மிகுந்த ஆர்வத்துடன் புரட்சித் தலைவரிடம் ஆட்டோகிராஃப் வாங்கி மகிழ்ந்தனர். இவ்வாறு தமிழகத்தில் மட்டுமின்றி இலங்கை வாழ் தமிழர்களையும் சிங்களர்களையும் தனது கலை சேவையினாலும் மக்கள் நலப் பணிகளாலும் கவர்ந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இலங்கையில் மேலும் ஏராளமான நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று அங்குள்ள மக்களின் அன்பு பிடியிலிருந்து மீள முடியாமல் தாயகம் திரும்பினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதுபோல் 1972 சிங்கப்பூர் நாட்டு அரசாங்கத்தின் சார்பின் அழைப்பு புரட்சித் தலைவருக்கு அனுப்பப்பட்டது. அதன் பேரில் அங்கு சென்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிங்கப்பூர் நாட்டின் வளர்ச்சிக்கு அந்த அரசாங்கம் மேற்கொண்ட பணிகளை பார்வையிடுவதற்காகவும் ஒத்துழைப்பு நல்குவதற்காகவும் சென்று கலை நிகழ்ச்சிகள் நடத்தி சுமார் $100,000 அந்நாட்டு மேயரிடம் வழங்கியது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. சிங்கப்பூர் பயணத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்கள், பி சுசீலா அவர்கள், முத்துராமன் அவர்கள், நாகேஷ் அவர்கள், சந்திரகலா அவர்கள் போன்றவர்களும் புரட்சித் தலைவர்களுடன் சென்றனர். சிங்கப்பூர் நகரில் சற்று பின்தங்கிய முன்னேறாத பகுதி ஒன்றின் மேம்பாட்டிற்காக நிதி திரட்டி தர புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அங்கு அழைக்கப்பட்டிருந்தது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. புரட்சித் தலைவரை வரவேற்க சிங்கப்பூர் மக்கள் பெரும் திரளாக வந்திருந்து பிரம்மாண்டமான வரவேற்பை அளித்தனர். தமிழர்கள், சீனர்கள், மலாய் மொழி பேசும் மக்கள் என ஆயிரக்கணக்கான மக்களின் பெருத்த ஆரவாரத்திலும் அவர்களது அன்பான வரவேற்பினாலும் மிகுந்த மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். குறிப்பாக சிங்கப்பூர் மேயரை நேரடியாக வருகை தந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வரவேற்று உபசரித்தார். கலை நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்வமுடன் கந்திருந்து சிறப்பித்தனர். டிக்கெட் கிடைக்காததால் அரங்கத்திற்கு வெளியே ஏராளமானவர்கள் திரண்டிருந்து நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தனர். சிங்கப்பூர் மேயர் புரட்சித் தலைவரை தனது அறைக்கு அழைத்துச் சென்று சிங்கப்பூரில் அந்த குறிப்பிட்ட நகர்ப்பகுதி எப்படி இருந்தது, இன்று எப்படி வளர்ச்சி அடைந்துள்ளது என்ற விவரங்களை எல்லாம் வரைபடம் மூலம் விளக்கி காட்டி புரட்சித் தலைவரை வியப்பில் ஆழ்த்தினார். கலை நிகழ்ச்சிகளால் திரட்டப்பட்ட நிதி சிங்கப்பூர் மேயரிடம் வழங்கப்பட்டது. சுமார் $100,000 என அப்போது பதிவு செய்யப்பட்டது. இவ்வாறு தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது வெளிநாட்டு வாழ் மக்களுக்கும் உதவும் இயல்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டுமே கிடைத்திட்ட சிறப்பு. அதுபோலவே 1973 புரட்சி பூமியாம் ரஷ்யாவிலிருந்து புரட்சித் தலைவருக்கு அழைப்பு அனுப்பப்பட்டது. திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று சாதனை படைத்த புரட்சித் தலைவருக்கு சோவியத் யூனியனில் நடைபெறும் மாஸ்கோவில் நடைபெற்ற 8th சர்வதேச படவிழாவில் கலந்து கொள்ளுமாறு சோவியத் அரசு அழைப்பு அனுப்பியிருந்தது. அழைப்பினை ஏற்று 1973 சோவியத் யூனியனுக்கு புறப்பட்டு சென்றார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். முன்னதாக ரஷ்யா செல்லும் முன் டெல்லியில் ஜனாதிபதி கிரி, பிரதமர் இந்திரா காந்தி இருவரையும் சந்தித்து உரையாடினார். டெல்லியில் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ரஷ்யாவில் அர்மீனிய குடியரசின் தலைநகருக்கு சென்ற புரட்சித் தலைவருக்கு ரஷ்ய மக்கள் பிரம்மாண்டமான வரவேற்பு அளித்து கௌரவித்தனர். மாஸ்கோ நகரில் புகழ்பெற்ற ருஷியா எனும் ஹோட்டலில்
புரட்சி தலைவருக்கு வசதியான அறை ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புரட்சி தலைவருடன் இயக்குனர் பா நீலகண்டன், தயாரிப்பாளர் சித்ரா கிருஷ்ணசாமி போன்றவர்களும் சோவியத் யூனியனுக்கு சென்றிருந்தனர். சோவியத் நாட்டை பற்றியும் அந்த நாட்டு தொழிலாளர்களின் வாழ்க்கை நிலவரம், சம்பள விகிதங்கள் போன்றவற்றை அறிந்து கொள்வதில் புரட்சி தலைவர் அவர்கள் காட்டிய ஆர்வம் சோவியத் அதிகாரிகளை வியப்படை செய்தது. ரஷ்யர்கள் பலர் புரட்சி தலைவருடைய கவர்ச்சிகரமான முகத்தையும் காந்த கண்களையும் கட்டுமஸ்தான பொன் மேனியையும் கண்டு வியந்து அவரோடு நீழப்படம் எடுத்துக்கொள்ள விரும்பினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மெத்த மகிழ்ச்சியுடன் அவர்களது ஆவலை ஏற்றுக்கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஒத்துழைப்பு நல்கினார். 8வது சர்வதேச பட விழாவில் திரையிட்டு காட்டப்பட்ட இந்திய திரைப்படங்களை சோவியத் மக்கள் எவ்வாறெல்லாம் ரசிக்கிறார்கள் என்பதை மிகுந்த ஆர்வத்துடன் கூர்ந்து கவனித்தார் புரட்சி தலைவர் அவர்கள். பட விழாவின் இறுதியில் பேசிய அப்போதைய இந்திய அரசின் செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் ஐகே குஜ்ரால், சர்வதேச பட விழா பிரதிநிதிகள் அனைவருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அறிமுகப்படுத்தியதோடு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் புரட்சி தலைவருக்கு உள்ள அபரிமிதமான செல்வாக்கு பற்றியும் அவரது திரைப்படங்கள் பெற்று வரும் மகத்தான வெற்றிகள் பற்றியும் மிக விரிவாக மாநாட்டில் எடுத்துரைத்தார். மாஸ்கோ படவிழா முடிந்ததும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் லெனின் கிராண்ட் நகருக்கு சென்றார். ரஷ்ய வானொலி நிலையத்தார் புரட்சி தலைவரை பேட்டி கண்டு அதை ரஷ்ய மொழியில் ஒளிபரப்பினார்கள். பின்னர் லெனின் கிராண்ட் நகரத்திலிருந்து புறப்பட்ட புரட்சி தலைவர் அவர்கள் மாஸ்கோ சென்று அங்கிருந்து லண்டன் போய் சேர்ந்தார். லண்டன் தமிழ்ச்சங்கம் சார்பில் புரட்சி தலைவருக்கு அங்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. லண்டனில் ஏராளமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் லண்டன் பிபிசிக்கு பிரத்யேக சிறப்பு பேட்டி ஒன்றினை அளித்தார். லண்டனின் அந்த பிபிசி பிரத்யேக சிறப்பு பேட்டியில் புரட்சி தலைவர்கள் கூறியது, நான் முதலில் எழுத படிக்க கற்றுக்கொண்ட மொழி தமிழ். நான் பார்த்து மிகுந்த அன்புடன் பழகிக் கொண்டிருக்கும் மக்கள் தமிழ் மக்கள். இத்தனை ஆண்டுகளாக என் உடலில் சூடு தணியாத தமிழ் குருதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. நான் இன்று வளர்ந்திருக்கிறேன், வாய்ப்பு பெற்றிருக்கிறேன் என்றால் அது தமிழ் கூறும் நல்லுலகம் தந்த வாய்ப்பாகும். எனவே தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் என்னுள் உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்ட புரட்சி தலைவர் அவர்கள் மேலும் தனது உரையில், தொடக்கத்தில் நான் காங்கிரஸ்காரனாக இருந்தேன், ஆனால் அவ்வியக்கத்தில் உறுப்பினராக அல்லாமல் ஊழியனாக மட்டுமே இருந்தேன். பின்னர் 1933 காங்கிரஸில் உறுப்பினரானேன். அதன் பின்பு அங்கே சில குறைபாடுகளை கண்டதால் அங்கிருந்து நான் விலகி எந்த அரசியல் தொடர்பும் இல்லாமல் இருந்தேன். எனினும் நான் மகாத்மா காந்தியடிகளின் கொள்கைகளில் பிடிப்பும் நம்பிக்கையும் கொண்டவன். தமிழகத்தில் அந்த கொள்கைகள் அனைத்தையும் கொண்டிருந்த ஒரே தலைவராக அமரர் அண்ணா அவர்கள் இருந்தார். அவரது புத்தகங்களை படித்தேன். அவரது நியாயமான கோரிக்கைகள் தான் தமிழகத்திற்கும் இந்திய துணைக்கண்டத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற காரணத்தினால் திமுகவில் சேர்ந்தேன். 1972 திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட பிறகு தொண்டர்களுடைய மக்களுடைய வற்புறுத்தலின் பேரில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கினேன். அதில் நான் முதல் தொண்டனாக இருக்கிறேன் என தனது பேட்டியில் புரட்சி தலைவர் அவர்கள் கூறியுள்ளார். அதன் பின்னர் லண்டனிலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்து பாரிஸ் நகருக்கு சென்ற புரட்சி தலைவர் அவர்களுக்கு அங்கும் பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாரிஸ் தமிழ்ச்சங்க விழாக்கள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பின்னர் இறுதியாக ஐரோப்பா, இங்கிலாந்து போன்ற நகரங்களில் தனது சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக நடத்திவிட்டு கிழக்கு ஆப்பிரிக்கா வந்து அங்கிருந்து பம்பாய் வந்து அதன் பின் சென்னை திரும்பிய புரட்சி தலைவருக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து மகத்தான வரவேற்பு அளித்தனர். அதன் பின்னர் தொடர்ந்து 1973 அக்டோபரில் மாஸ்கோவில் உலக சமாதான கழகத்தின் மாநாடு நடந்தபோது அதில் கலந்து கொள்ளுமாறு புரட்சி தலைவர் அவர்களுக்கு அழைப்பு வந்தது. ஆனால் புரட்சி தலைவர் அவர்கள் அந்த மாநாட்டிற்கு தனது பிரதிநிதியாக கட்சியின் அமைப்பு செயலாளராக இருந்த கே ஏ கிருஷ்ணசாமி மற்றும் எஸ் டி சோமசுந்தரம் ஆகியோரை அனுப்பி வைத்தார். இதேபோல் மற்றொரு சோசியலிச நாடான ஜெர்மனி ஜனநாயக குடியரசின், அதாவது கிழக்கு ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் 1973 இறுதியில் நடைபெற்ற உலக இளைஞர் விழாவில் கலந்து கொள்ளுமாறு புரட்சி தலைவருக்கு அழைப்பு வந்தபோது தனது சார்பு பிரதிநிதியாக கட்சியின் முன்னணி தோழர்களில் ஒருவரான காளிமுத்துவை அங்கு அனுப்பி வைத்தார். கட்சி துவங்கி 6 காலத்திற்குள் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் ஒன்றினை சந்தித்து அதில் மக்கள் ஆதரவுடன் மகத்தான வெற்றி பெற்று மகிழ்ச்சியில் திளைத்திருந்த புரட்சி தலைவருக்கு சோவியத் யூனியனிலிருந்து அழைப்பு வந்ததைப் போலவே கட்சி துவங்கி சந்தித்த முதல் சட்டசபை இடைத்தேர்தலான கோவை மேற்கு சட்டசபை இடைத்தேர்தலிலும் வெற்றி பெற்று புரட்சி தலைவர் அவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்திருந்த சமயம்
அந்த சமயம் புரட்சி தலைவர் அவர்களுக்கு மொரிஷியஸ் நாட்டிலிருந்து அழைப்பு அனுப்பப்பட்டது. சுதந்திர குடியரசு நாடான மொரிஷியஸ் நாட்டின் பிரதமராக இந்திய வம்சா வழியைச் சேர்ந்த ராம் கூலம் என்பவர் அப்போது இருந்தார். மொரிஷியஸ் அமைச்சர்களுள் ஒருவரான ஏ செட்டியார் என்ற தமிழர் புரட்சி தலைவர் அவர்கள் மீது அளவு கடந்த அன்பும் மரியாதையும் கொண்டவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மொரிஷியஸ் நாட்டின் சுதந்திர தின விழாவின் விசேஷ விருந்தினராக அழைத்துச் சென்று உபசரித்து அனுப்ப வேண்டும் என்பது திரு ஏ செட்டியார் அவர்களது விருப்பமாக இருந்தது. பிரதமர் ராம் குலமும் அதனை விரும்பியதால் புரட்சி தலைவருக்கு அதிகாரபூர்வமான அழைப்பு அனுப்பினார் பிரதமர் ராம் குலம். குறிப்பாக அழைப்பு கடிதத்தினை எடுத்துக்கொண்டு 1974 திரு ஏ செட்டியார் அவர்கள் சென்னைக்கு வந்திருந்து புரட்சி தலைவர் அவர்களிடம் அழைப்பினை கொடுத்து அவசியம் சுதந்திர தின விழாவிற்கு வர வேண்டும் என்று வற்புறுத்தினார். புரட்சி தலைவர் அவர்களும் அந்த அழைப்பினை ஏற்றுக்கொண்டு மொரிஷியஸ் நாட்டிற்கு பயணமானார். நாட்டின் எந்த ஒரு முக்கிய பொறுப்பிலும் இல்லாத புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை இந்தியாவை கடந்து வேறு ஒரு சுதந்திர நாட்டின் குடியரசு தின விழாவிற்கு பிரதமர் அவர்களே சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்ததும் அந்த அழைப்பினை எடுத்துக்கொண்டு அந்த நாட்டின் அமைச்சரே நேரில் வந்திருந்து கொடுத்ததும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவளது தனி சிறப்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டு. புரட்சி தலைவருடைய புகழ் கடல் கடந்த நாடுகளிலெல்லாம் கூட எந்த அளவுக்கு பரவியுள்ளது என்பதனையே இந்த அழைப்பு எடுத்து காண்பித்துள்ளது. மொரிஷியஸ் நாட்டின் குடியரசு விழா கோலாகலமாக நடைபெற்ற பொழுது அந்த நாட்டு விழாவில் கலந்து கொண்ட அயல் நாட்டு விருந்தினர்கள் சிலருள் புரட்சி தலைவர் அவர்களும் ஒருவர். புரட்சி தலைவருக்கு மொரிஷியஸ் பிரதமர் ராம் குலம் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து தனது அருகிலேயே அமர வைத்து சகல அரசு மரியாதைகளையும் அளித்து கௌரவித்தார். குடியரசு விழா முடிந்து பிரதமர் அளித்த விருந்திலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கலந்து கொண்டார். மறுதினம் அந்த நாட்டின் ஒரே துறைமுக நகரமான போர்ட் லூயிஸுக்கு சென்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு கரும்பு ஆலைகளில் பணியாற்றும் தமிழர்கள் வாழும் பகுதிகளுக்கு புரட்சி தலைவர்கள் சென்றார். தமிழ்நாட்டின் தமிழ் புதல்வனை தமிழர்கள் பேரார்வத்தோடு வரவேற்று உபசரித்தனர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அங்குள்ள நமது தமிழர்களின் தொழில் நிலவரம், குடும்ப நிலைமை, வாழ்க்கை முறை முதலானவற்றை மிகுந்த அக்கறையுடன் விசாரித்தார். புரட்சி தலைவருடைய அந்த அன்பான அணுகுமுறையைக் கண்டு மொரிஷியஸ் தமிழர்கள் மனம் நெகிழ்ந்தனர். தொடர்ந்து தமிழர்கள் வசிக்கும் பல்வேறு பகுதிகளுக்கெல்லாம் புரட்சி தலைவர்கள் சென்று அனைவரிடமும் மிகுந்த அன்புடன் உரையாடி பின் மொரிஷியஸ் மக்களிடமிருந்து பிரியா விடை பெற்று தமிழ் மண்ணிற்கு திரும்பிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் திரண்டு வந்திருந்து மகத்தான வரவேற்பு அளித்தனர். தமிழக கலைத்துறையிலும் தமிழக அரசியல் களத்திலும் இத்தகைய சிறப்புகள் கிடைத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒருவருக்கே என்றால் நிச்சயம் அது மிகையாகாது. அதுபோலவே 1974 அமெரிக்காவில் உள்ள சில பல்கலைக்கழகங்கள் அங்கு வருகை தரும்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அழைப்புதல் அனுப்பின. அழைப்பினை ஏற்றுக்கொண்டு அங்கு சென்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பைலட் மோட்டார் கார்கள் முன்னும் பின்னும் புடைசூழ அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆம், அமெரிக்காவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மின்னியா போலீஸ் நகரம், அரசாங்க பதவி வகிக்காத அரசியல் தலைவருக்கு மின்சோட்ட மாநில கவர்னருக்கு அளிக்கப்பட்ட பைலட் கார்கள் வரவேற்பை அளித்தது இங்கு மிகவும் குறிப்பிடத்தக்கது. இத்தகைய மதிப்பும் மரியாதையும் முதலில் வழங்கப்படுவது இந்தியாவிலிருந்து புரட்சி தலைவர் ஒருவருக்குத்தான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். புரட்சி தலைவருடைய அமெரிக்க சுற்றுப்பயணத்தின் பொழுது ஹவாய் பல்கலைக்கழகத்தில் நிருபர்களுடன் புரட்சி தலைவருடைய சிறப்பு பேட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கேள்வி கேட்கும் நிருபர்கள் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள், சிக்கலான கேள்விகளை கேட்டு சங்கடத்தில் ஆழ்த்தி விடுபவர்கள், வார்த்தைகளில் பந்தாடுபவர்கள். இருப்பினும் அவர்கள் கேட்ட மிக மிக சிக்கலான கடினமான கேள்விகளை எல்லாம் கூட சிரித்து கொண்டே தனது தூய்மையான பளிச் பளிச் பதில்களால் எதிர்கொண்டு புரட்சி தலைவர்கள் சந்தித்ததை அந்த பல்கலைக்கழகமே கண்டு வியந்து போனது. தொடர்ந்து அமெரிக்க மாகாணத்தில் இன்னும் ஏராளமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தமிழரின் பெருமையை உலகிலே செய்துவிட்டு தாயகம் திரும்பிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு சென்னையில் பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை விமான நிலையத்திலிருந்து சென்னையில் அண்ணா சிலை வரை மக்கள் பேரணியாக திரண்டு வந்து புரட்சி தலைவரை வரவேற்றனர். புரட்சி தலைவருக்கு அளிக்கப்பட்ட அந்த பிரம்மாண்டமான பேரணியில் சுமார் 15 லட்சம் மக்கள் கலந்து கொண்டதாக அப்போதைய பத்திரிகைகள் கணக்கீடு செய்தது இங்கு மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. ஆம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது கலையுலக சேவையினையும்
மக்கள் நல பணிகளையும் மட்டுமே கருத்தில் கொண்டு இந்தியாவின் எந்த ஒரு உயர் பதவியிலும் அங்கம் வகிக்காத புரட்சி தலைவருக்கு உலகின் பல்வேறு நாடுகள் சிறப்பு அழைப்புகள் அனுப்பி தங்கள் நாடுகளுக்கு அவரை வரவழைத்து கௌரவப்படுத்தியது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுபோல் மலேசிய நாட்டிலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது மக்கள் செல்வாக்கு என்பது அளவிட முடியாதது. புரட்சி தலைவரை மலேசிய மக்கள் தங்கள் மண்ணின் மைந்தராகவே பாவித்து அன்று முதல் அவரை போற்றி வணங்கி வருவது என்பது இன்று வரை நாம் கண்டுபெறும் மெய் சிலிர்ப்பான காட்சியே. அந்த அளவிற்கு தங்கள் குடும்பத்தில் ஒருவராகவே புரட்சி தலைவரை மலேசிய மக்கள் எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்கிறார்கள் என்பதை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. மலேசிய மண்ணிற்கு பல்வேறு சமயங்களில் நடைபெற்ற ஏராளமான நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு சிறப்பித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மலேசிய நாட்டு தலைவர்கள் அனைவரிடமும் புரட்சி தலைவருக்கு நல்ல பரிச்சயம் இருந்தது. அங்கு இனங்களை கடந்து, அரசியலை கடந்து, மொழிகளை கடந்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அனைத்து மக்களும் மட்டுமன்றி மலாய் மொழி பேசும் மக்களும் சீன மொழி பேசும் மக்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீது ஆழ்ந்த அன்பையும் பாசத்தையும் இன்று வரை கொண்டுள்ளனர். புரட்சி தலைவர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எப்படி மலேசிய மக்கள் அனைவரும் அவரை நேசித்தார்களோ அதே அன்பு, பாசம், நேசம் போன்றவைகள் எல்லாம் இன்றைய பொழுதிலும் புரட்சி தலைவர் மீது மலேசிய மக்கள் கொண்டுள்ளனர் என்பது நம் கண் முன்னே நாம் கண்டு வரும் நெகிழ்ச்சியான காட்சிகளே. அதனை மெய்ப்பிக்கும் விதமாக மலேசிய மண்ணில் பிரம்மாண்டமான ஒரு நிலப்பரப்பில் அமைதியே உருவான இயலார்ந்த சூழலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆலயம் ஒன்று அமைக்கப்பட்டு இன்றளவிலும் உலகின் பல்வேறு நாட்டு மக்களும் அங்கு சென்று அவரை போற்றி வணங்கி வருவது என்பது புரட்சி தலைவருக்கு கிடைத்திட்ட மாபெரும் சிறப்பு. ஆம், மலேசியாவின் தைப்பிங் நகரில் புரட்சி தலைவரின் ஆழ்ந்த அபிமானிகளில், ஆர்வலர்களில், பக்தர்களில் ஒருவரான மலேசிய எம்ஜிஆர் நற்பணி இல்ல தலைவர் திரு ஆர்ஜே தாமோதரன் அவர்களால் வெகு சிறப்பாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளது புரட்சி தலைவருக்கான இந்த ஆலயம். இத்தகைய சிறப்புமிகு புரட்சி தலைவருக்கான இந்த ஆலயத்திற்கு வருகை புரிந்த புரட்சி தலைவருடைய சுமார் 40 ஆண்டுகால மெய்காப்பாளர்களில் ஒருவராக திகழ்ந்த திரு கேபி ராமகிருஷ்ணன் போன்றவர்களையெல்லாம் மலேசிய நாட்டின் பிரதமர் துறை இலாக்கா கேபினட் அமைச்சர் திரு கோசு கூன் மற்றும் பினாங்கு மாநில துணை முதல்வர் பேராசிரியர் திரு ராமசாமி போன்ற அரசாங்க உயர் பொறுப்பில் உள்ளவர்கள் எல்லாம் கௌரவித்து அனுப்பிய நிகழ்வுகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீது மலேசிய மக்கள் எந்த அளவிற்கு அன்பு கொண்டுள்ளனர் என்பதையே எடுத்து காண்பிக்கிறது. மலேசிய மண்ணில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது தொடர்புகள் குறித்து எடுத்து கூறும் இந்த சமயத்தில் மலேசியாவில் புரட்சி தலைவர் அவர்கள் செய்துள்ள செயற்கரிய மனிதநேய நிகழ்வு ஒன்றினை இங்கே குறிப்பிடுவது சாலச் சிறந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது வள்ளல் தன்மைக்கு எல்லைதான் ஏது? தமிழ் மாநில மக்களுக்கு மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு அவர் செல்லும் பொழுதெல்லாம் அங்கு அப்போதைய நிலையை கருத்தில் கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செய்துள்ள மனிதநேய உதவிகள் எல்லாம் ஏராளம். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், இந்தியாவை கடந்து பல்வேறு உலக நாடுகளுக்கு அவர் செல்லும் போதும் அவர் செய்து வரும் மக்கள் நலன் தொடர்பான உதவிகளுக்கு அங்கும் விலக்கு இல்லை என்பதுதான். அப்படி அந்த நாடுகளுக்கு புரட்சி தலைவர் அவர்கள் சென்ற பொழுதெல்லாம் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தன்னால் இயன்ற நிதி உதவிகளை வழங்கி மிகுந்த மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொண்டுள்ளார். இது தமிழர்களுக்கு மட்டுமின்றி தமிழ்நாட்டிற்கும் கிடைத்திட்ட உயர்ந்த சிறப்பு என்பதில் கடுகளவும் மையமில்லை. அப்படியான அந்த பதிவுகளை முன்னரே நாம் பதிவு செய்துள்ளோம் என்றாலும் இந்த வரிசையில் புரட்சி தலைவருடைய உலகளாவிய மிகச்சிறந்த வள்ளல் தன்மைக்கு எடுத்துக்காட்டு இந்நிகழ்வு. 1973 வருடம் மலேசிய நாட்டின் பினாங்கு மாநில முதல்வராக இருந்த சீனர் லீ என்பவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தங்களுடைய மாநிலத்திற்கு வருகை தருமாறு சிறப்பு அழைப்பு அனுப்பியிருந்தார். அழைப்பினை ஏற்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மலேசியா சென்றிருந்தார். அவருடன் கலையுலகைச் சேர்ந்த சிலரும் சென்றிருந்தனர். புரட்சி தலைவர் அவர்கள் பினாங்கு மாநிலத்திற்கு சென்றிருந்த பொழுது அங்கு மைதானத்தில் அவரை காண தமிழர்கள், சீனர்கள், மலாய் மொழி பேசும் மக்கள் போன்றவர்கள் குழுமி இருந்து தங்கள் மகிழ்ச்சி கலந்த வரவேற்பை அவருக்கு தெரிவித்திருந்தனர். அங்கு மலேசிய அரசாங்கத்தின் சார்பில் புரட்சி தலைவர் அவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்பொழுது அங்கு சிவப்பு கம்பள வரவேற்பு பெறும் முதல் இந்திய திரைப்பட கலைஞர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டுமே என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. தொடர்ந்து அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ஆயிரக்கணக்கான மலேசிய மக்களை மகிழ்வித்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மலேசிய அரசாங்கத்தின் சார்பில் பல்வேறு உயர் அதிகாரிகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அந்த சமயத்தில் ஏராளமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட புரட்சி தலைவருக்கு பல்வேறு தரப்பினரும் அளித்த நன்கொடை என்பது ஏறத்தாழ 15,000 ரிங்கிட் என கணக்கிடப்பட்டது. இன்று மலேசியாவின் ஒரு ரிங்கிட் என்பது இந்திய ரூபாய் மதிப்பில் 18 ரூபாய் என்பதாக கணக்கிடப்படுகிறது. அன்றைய காலகட்டத்தில்
புரட்சி தலைவருக்கு சேர்ந்த நிதி என்பது எவ்வளவு பெரிய தொகை என்பதை நாம் கணக்கிட்டுக் கொள்ளலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரது நிலையில் வேறு எவரேனும் இருந்திருப்பார்களே ஆனால் தங்களுக்கு அங்கு கிடைத்த அந்த பெரும் தொகையினை தாங்களே வைத்துக் கொண்டிருப்பர். ஆனால் மனிதநேயர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? தனக்கு மலேசிய மக்கள் அன்பு பரிசாக அளித்த அந்த மிகப்பெரிய தொகையினை மலேசியாவில் சிலாங்கூர் மாநிலத்தில் உள்ள தொழு நோயாளிகள் மறுவாழ்வு மையத்திற்கு வழங்கி தமிழ்நாட்டிற்கும் ஏன் இந்திய திருநாட்டிற்கே பெருமை சேர்த்து விட்டார். இங்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது மனிதநேயம் கலந்த வள்ள தன்மையினை என்னவென்று சொல்வது? புரட்சி தலைவருடைய மனிதநேயமிக்க இந்த வள்ளல் தன்மையை 2013 மலேசியாவில் நடைபெற்ற எம்ஜிஆர் 97 எனும் நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள சென்றிருந்த புரட்சி தலைவருடைய பாதுகாவலர் திரு கே பி ராமகிருஷ்ணன் அவர்களிடம் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய புரட்சி தலைவருடைய ரசிகரும் மலேசிய நாட்டின் பிரதமர் துறை இலாக்கா கேபினட் அமைச்சராக இருந்தவருமான சீனர் டாக்டர் கோ சு கூன் அவர்கள் நினைவு கூர்ந்து புரட்சி தலைவரை மிகவும் பாராட்டி பேசினார். மலேசிய நாட்டு அரசில் பிரதமர் துறை இலாக்காவில் கேபினட் அமைச்சராக இருந்த டாக்டர் கோ சு கூன் அவர்கள் முன்னாளில் பினாங்கு மாநில முன்னாள் துணை முதல்வராக இருந்தவர் என்பதும் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. மலேசிய நாட்டு மக்களைப் போன்றே மலேசிய நாட்டு அரசியல் தலைவர்களைப் போன்றே மலேசிய திரைத்துறையைச் சேர்ந்த கலைஞர்களும் புரட்சி தலைவரது ஆழ்ந்த ரசிகர்களாகவும் இருந்து வந்தனர். குறிப்பாக மலேசிய திரைப்பட முன்னணி கலைஞராக இருந்த திரு ரெம்லி போன்ற மற்ற பல கலைஞர்களும் புரட்சி தலைவர் மீது வைத்திருந்த பாசம் நேசம் போன்றவைகள் அளவிட முடியாதது. தனது சொந்த திரைப்படமான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்கான காட்சிகளை படமாக்க லொக்கேஷன் எனப்படும் இடங்களை தேர்வு செய்யும் பணியில் புரட்சி தலைவர் அவர்கள் சில நாடுகளுக்கு செல்ல வேண்டியிருந்த சமயத்தில் மலேசியாவிற்கும் செல்லும் சூழ்நிலை உருவானது. அதைத் தொடர்ந்து புரட்சி தலைவருடைய மலேசிய வருகையை அறிந்து கொண்ட பல்லாயிரக்கணக்கான அவரது ரசிகர்கள் அங்குள்ள மர்டேக்கா அரங்கில் புரட்சி தலைவருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு அளித்து அவரை கௌரவித்தனர். அத்தகைய சிறப்பு வாய்ந்த நிகழ்வினை நினைவு கொள்ளும் வண்ணம் உருவாக்கப்பட்ட நினைவு பரிசு ஒன்றினை புரட்சி தலைவருடைய ரசிகர்கள் அவருக்கு வழங்கினார்கள். சென்னை திரும்பிய புரட்சி தலைவர் அவர்கள் தனக்கு அளிக்கப்பட்ட அந்த நினைவு பரிசினை தனது அன்பு பரிசாக அவரது மெய் காப்பாளர்களில் ஒருவரான திரு கே பி ராமகிருஷ்ணன் அவர்களிடம் வழங்க இன்றளவும் அந்த நினைவு பரிசினை அவர் போற்றி பாதுகாத்து வருகிறார். அதுபோலவே ஆஸ்திரேலிய நாட்டிலும் பிரான்ஸ் நாட்டிலும் எண்ணிலடங்கா ஆர்வலர்களும் அபிமானிகளும் பக்தர்களும் புரட்சி தலைவர் அவர்களை அன்று முதல் இன்று வரை ஆத்மார்த்தமாக நேசித்தும் பூஜித்தும் வருவது என்பது இங்கு மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. குறிப்பாக ஆஸ்திரேலிய நாட்டு திரைப்படத்துறையைச் சார்ந்த இயக்குநரும் தயாரிப்பாளருமான ஜான் மெக்கல்லாம் தனது அளவு கடந்த அன்பினால் புரட்சி தலைவருடைய உள்ளத்தில் நீங்கா இடம்பெற்றவர். புரட்சி தலைவரது இமாலய மக்கள் செல்வாக்கினை தமிழகத்துக்கு வந்திருந்து நேரடியாகவே பார்த்து வியந்து பல்வேறு தளங்களிலும் புரட்சி தலைவருடைய சிறப்புகளை பதிவு செய்தவர். புரட்சி தலைவருக்கு இந்திய அரசின் சார்பில் பாரத் விருது வழங்கப்பட்ட பொழுது உலகின் பல்வேறு நாட்டு திரைக்கலைஞர்களும் வாழ்த்து தெரிவித்திருந்த அந்த சமயத்திலும் முதன்முதலாக தொலைபேசியில் புரட்சி தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்தவர் ஜான் மெக்கல்லாம் அவர்கள். அவ்வாறாகவே மாலத்தீவு, பர்மா உட்பட இன்னும் பல்வேறு நாடுகளும் புரட்சி தலைவர் அவர்களை தங்கள் நாட்டிற்கு வரும்படி அழைப்புகள் அனுப்பியிருந்தது. அதுபோல் ஐரோப்பாவில் உள்ள பல்கலைக்கழகங்களும் இங்கிலாந்தின் பல பல்கலைக்கழகங்களும் புரட்சி தலைவருக்கு அழைப்புகள் அனுப்பியிருந்தன. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது கலை சேவையினையும் சமூக சேவையினையும் பாராட்டி ஆட்சிக்கட்டிலில் எவ்வித பொறுப்பும் இல்லாத அந்த சூழலிலும் இவ்வகை அழைப்புகள் அவருக்கு அனுப்பப்பட்டது என்பது இங்கு மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமின்றி இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் ஏற்படும் இடர்பாடுகளுக்கு மட்டுமின்றி உலக நாட்டு மக்களுக்கும் தன்னால் இயன்றதை செய்யும் சிறப்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டுமே உரித்தானது. கடையேழு வள்ளல்களை தொடர்ந்து 8வது வள்ளல் என புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மக்கள் அழைப்பதுண்டு. அந்த சிறப்புமிகு அழைப்பிற்கு மிகவும் பொருத்தமானவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டுமே என்பதற்கு அவரது வாழ்வில் இது போன்ற இன்னும் பல்வேறு சம்பவங்கள் உண்டு. அதனால்தான் காலங்களையெல்லாம் கடந்தும் மக்களுடைய உள்ளங்களில் மிக அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் உலக நாடுகள் அவருக்கு சிறப்புகள் செய்து பெருமைப்படுத்தியதை போன்றே அவர் மறைந்த பின்பும் உலக நாடுகள் அவரது மறைவுக்கு அஞ்சலி செலுத்தின. குறிப்பாக புரட்சி தலைவருடைய மறைவிற்கு அமெரிக்கா அனுதாபம் தெரிவித்திருந்தது.
வாஷிங்டனில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அனுதாபச் செய்தியில், தமிழக முதல்வர் எம்ஜிஆர் மறைவுக்கு அமெரிக்க அரசு தனது அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறது என்று கூறப்பட்டிருந்தது. வேறு ஒரு நாட்டின் ஒரு மாநில முதல்வரின் மறைவுக்கு அமெரிக்க அரசு அனுதாபம் தெரிவித்து இருப்பது இதுவே முதல் முறை. இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கிடைத்திட்ட மாபெரும் சிறப்பு. புரட்சித் தலைவர் அவர்கள் மறைந்த சமயத்தில் புரட்சித் தலைவருடைய மரணச் செய்தியை அமெரிக்க பத்திரிகைகள் மிகப்பெரிய அளவில் வெளியிட்டன. அமெரிக்காவின் பிரபல பத்திரிகையான வாஷிங்டன் போஸ்ட் என்ற பத்திரிகை செய்தியில், இலங்கை தமிழர் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதில் எம்ஜிஆர் தீவிரமாக செயல்பட்டார் எனவும், ஏழ்மையை விரட்டும் போராட்டத்தில் எம்ஜிஆர் குறிப்பிடத்தக்க வெற்றி பெற்றார் எனவும், எம்ஜிஆர் துவங்கிய குழந்தைகளுக்கான சத்துணவு திட்டம் உலகம் முழுவதும் பாராட்டை பெற்றுள்ளது, இந்த திட்டம் உலகம் முழுவதும் கொண்டு வர உலக வங்கி முயற்சி செய்கிறது எனவும் அந்த பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது திரையுலக வாழ்விற்கும் அரசியல் பொது வாழ்விற்கும் சிறிதும் இடைவெளி இருந்ததில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரையில் நடிக்கவில்லை, வாழ்ந்தார். திரையில் தான் செய்துள்ள அத்தனை நல்ல பல செயல்பாடுகளையும் தனது நிஜ வாழ்விலும் கடைபிடித்து வாழ்ந்தவர், செய்து காண்பித்தவர் என முந்தைய நமது பதிவுகளில் நாம் குறிப்பிட்டிருந்ததைப் போன்றே, உலகம் சுற்றும் வாலிபனாக திரையில் ஒளிர்ந்ததைப் போன்றே, தனது நிஜ வாழ்விலும் உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் விஜயம் செய்து நிஜத்திலும் உலகம் சுற்றிய வாலிபனாக தன்னை அடையாளப்படுத்தி தமிழகத்திற்கு பெருமை தேடி தந்துள்ளார். இப்படியாக இந்தியா மட்டுமின்றி உலகின் பல்வேறு நாட்டு மக்களிடத்தும் தலைவர்களிடத்தும் தனது அப்பழுக்கற்ற அன்பினையும் பாசத்தினையும் நேசத்தினையும் ஆட்கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்துள்ளார் எனில், அவர் எத்தகைய சிறப்பானதொரு வாழ்க்கை தடத்தில் தனது பயணத்தை கொண்டு சென்றுள்ளார் என்பதை எண்ணி பார்த்தல் இங்கு மிக மிக அவசியம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் கிடைத்திட்ட அற்புத பொக்கிஷம். இந்த தமிழகம் உள்ளவரை, இந்தியா உள்ளவரை, ஏன் உலகமே உள்ளவரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து தரப்பு மக்களின் உள்ளங்களிலும் தனது தூய்மையான செயல்பாடுகளால், மனிதநேய செயல்களால் உன்னதமாக, உயர்வாக, குன்றிலிட்டு விளக்காக, மிக பிரகாசமாக ஒளிர்ந்து வாழ்ந்து வருவார் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. நன்றி, வணக்கம். இவர் போல யார் என்று சொல்ல வேண்டும், இவர் போல